எஸ்டிஆர் இப்ப மணிசர் படத்துக்கு ஃபிட்டா பக்காவா ரெடி ஆயிட்டாரு. அதோட ஷூட்டிங் ஸ்பாட்க்கு கூட நேரத்திலே போய் பயங்கர டெடிக்கேட்டடா ஒர்க் பண்றாராம். காற்று வெளியிட படத்துக்கு அப்புறமா மணிரத்னம் சார், அரவிந்த் சுவாமி, ஜோதிகா, விஜய் சேதுபதி, சிம்பு, பிரகாஷ் ராஜ், ஐஸ்வர்யா ராஜேஷ், அதித்தி ராவ், மன்சூர் அலிகான், அருண் விஜய், ஜெயசுதா, தியாகராஜன் ஒரு பெரிய ஸ்டார் காஸ்டிங்கோட ரெடி பண்ணிட்டு இருக்கிற படம் தான் செக்க சிவந்த வானம். ரீசெண்டா இந்த படத்தோட டைட்டில் போஸ்டர் ரிலீஸ் பண்ணவங்க இப்ப ஷூட்டிங்கையும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதோட அங்கிருந்து சிம்புவோட லேட்டஸ்ட் பிக்சரும் ஷேர் ஆயிருக்கு. மணிசர் படத்துக்காக சிம்பு ஜிம்கெல்லாம் போய் பயங்கரமா ஒர்க் அவுட் பண்ணி அதோட இவரோட ஹேர்ஸ்டைல், இவரோட லுக் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா மாத்தி வச்சிருக்காருல்ல, அப்படி சிம்புவோட ரீசன்ட் பிக்சர் தான் இது. தன்னோட லுக் ஸ்டைல மட்டும் இல்ல, ஷூட்டிங்லயும் சிம்பு ரொம்பவே கான்சென்ட்ரேட் பண்றாராம். இப்பெல்லாம் செட்டுக்கு பயங்கர ஏர்லியா போயிடறாராம், பயங்கர டெடிக்கேட்டடா ஒர்க் பண்றாராம். ஷெடியூல் பண்ண டைமை விட தன்னோட போர்ஷன்ஸ் முன்னாடியே முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சிம்பு தீவிரமா இருக்காராம். சிம்புவோட இந்த ஒரு எனர்ஜி பார்த்துதானோ என்னமோ படத்தை 55 நாள்ல கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி இப்ப மணி சார் பிளான் பண்ணிட்டு இருக்காராம். ஓ, அப்ப ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியால தான் ஷூட் பண்றாங்களான்னு கேட்டீங்கன்னா, ஃபாரின்லயும் சில சீக்வன்ஸ் இருக்கு, பட் எல்லாத்தையுமே மேக்குள்ள முடிச்சிடலான்னு இருக்காராம். அப்படி மணி சார் பிளான் பண்ண மாதிரி ஷெடியூல்ஸ் எல்லாம் போனா ஜூலைல படத்தை எதிர்பார்க்கலாம். பட் இவ்வளவு பெரிய ஸ்டார் காஸ்டிங், எல்லா ஸ்டார்ஸ்மே ரொம்ப ப்ராமினன்டான ஸ்டார்ஸ், இவங்களோட காம்பினேஷன்ஸ், கால் ஷீட் இதெல்லாம் கரெக்டா செட் ஆகணும், அப்பதான் பிளான் பண்ண மாதிரி முடிக்க முடியும். சரி, இந்த படம் நியூக்ளியர் பிளான்ட் இஷ்யூவை டிஸ்கஸ் பண்ற ஒரு படம் அப்படின்னு சொல்றாங்களே, உண்மையா ப்ரெடிக்ஷன்ஸ் ஏகப்பட்டது போயிட்டு இருக்கு, பட் கதை என்னவா இருக்குங்கிறது அட்லீஸ்ட் பாதி ஷூட்டிங் ஆகுது முடிஞ்சாதான் ஓரளவுக்கு வெளிவரும். இப்ப நம்ம எஸ்டிஆர் ஒரு ஆக்டர், சிங்கர், லிரிசிஸ்ட் மட்டும் கிடையாதுல்ல, மியூசிக் டைரக்டராவும் மாறிட்டாரு. இவர் செக்க சிவந்த வானம் படத்துல இசை புயல் மியூசிக்ல பாடுவாரோ இல்லையோ தெரியாது, ஆனா ஓவியாவோட 90 மில்லிக்கு இவர் தான் மியூசிக் கம்போஸ் பண்றாரு. குளிர்நூறு படத்தை டைரக்ட் பண்ண அனிதாவோட டைரக்ஷன் அண்ட் ப்ரொடக்ஷன்ஸ்ல இப்ப ஓவியா 90 மில்லி அப்படிங்கிற படத்துல கமிட் ஆயிருக்காங்க. அப்புறம் நம்ம ஆல்ரெடி கேள்விப்பட்ட மாதிரி எஸ்டிஆர் தான் இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்றாரு. அரவிந்த் கிருஷ்ணன் சினிமோட்டோகிராபி, ஆண்டனியோட எடிட்டிங். சரி, இதுல ஓவியாக்கு ஜோடி யாருன்னு கேட்டீங்கன்னா, ஜோடி இருக்காங்கிறதே ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க்கா இருக்கு. ஏன்னா இது ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக் ஃபிலிமா, ரொம்ப போல்டான ஒரு சப்ஜெக்ட் தான் 90 மில்லியோட ஒன் லைனர்னு சொல்றாங்க. அது எந்த மாதிரி போல்டான ஒரு சப்ஜெக்ட் அப்படிங்கறதான் இன்னும் தெரியல. பட் ஒரு கமர்ஷியல் ஹீரோயின் மாதிரி இல்லாம ஓவியா நமக்கு பிடிச்ச மாதிரி வெயிட்டான கேரக்டர் பண்றாங்க அப்படிங்கறதே ஒரு ஸ்பெஷலான விஷயம் தானே. ஓவியாவோட இந்த ஒரு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர், அப்புறம் நம்ம எஸ்டிஆரோட இந்த ஒரு லுக் எப்படி இருக்குங்கிறத மாடர்ன் பேச்சுலர், கருணாகரன், ஸ்டெஃபன் ராஜ், நிலா, ராமச்சந்திரன், அதில் அகமது, ராம் பாண்டியன், பப்பு, மன்சூர் அகமது, தாஷ், சுமதி, தாரணி, ஜோல் பிராங்க் மாதிரி நீங்களும் கீழே கமெண்ட்ல வித்யாவோட ஷேர் பண்ணுங்க. ஓகே, நீங்க சொல்லுங்க ராஜா, வெனிஸ் ஃபர்ஸ்ட் லவ். ஐ அம் எக்ஸ்பெக்டிங் இட் டு ஹேப்பன் எனி டைம் நவ. அதாவது இவ்வளோ டிப்ளமேட்டிக்கலாம் பதில் சொல்லுவா? ஏய், இட்ஸ் நாட் டிப்ளமேட்டிக், இட்ஸ் ட்ரூ. ஸ்கூல்ல ஏதாவது ஏதாவது கஸ்டம் அதெல்லாம் இல்லையே, அது லவ். I mean, like infatuation, crush, அந்த மாதிரி ஷூட்டிங்லாம் போகுது. அதுக்கு முன்னாடி ஒரு 1 மந்த்தாக பேசுகிறோம், பார்க்குறோம், ஒர்க் ஷாப் பண்ணுறோம், அது பண்ணுறோம், அது ஷூட்டிங் போகுது. சும்மா ஒரு நாளைக்கு ப்ரோ உங்கள் ஏஜ் என்ன ப்ரோ அப்படின்னு நான் கேட்குறேன். ப்ரோ அப்படின்றேன், பார்த்தா என்னோட ஒரு வயசு கம்மி. ஒரு எனக்கே ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிடுச்சு.